வாசகம் மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீதுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்பாடலை எழுதியவர் நம்ம பகுதி சார்ந்த இளையோர் பெனிதா. இதற்கு இசை அமைத்தவர் செல்வம் ஐசர். பாடல்கள் புதிய படைப்பு, புதிய பாடல் எழுதியவர், புதிய பாடலுக்கு இசை அமைத்தவர். இவர்கள் புதிய பாடல் உங்களுக்காகவே கிறிஸ்துக்கள் குழாவில் நமது இளையவரால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு பாடல்கள். அவர்களிடம் அஞ்சாதீர்கள்,
இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் நற்செய்தியூட்டும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராக மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. பாதை காட்டும் பாமரனே,
ஒரே குடும்பமாக கூடியுள்ள பத்து மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும், பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் பாலன் இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இருப்போம். நாங்கள் அறிக்கையிட்ட இந்த மன்றாட்டுகளையும் கருத்துக்களையும் இன்னும் எங்கள் உள்ளத்திலேயே இருக்கின்ற எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கவலைகள் அனைத்தையும் உம்முடைய கருத்தில் வைக்கின்றோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையானதை தந்து எங்கள் வாழ்வை வளப்படுத்தி நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்க செய்கிறோம். எங்கள் ஆண்டவர் குழந்தையே சுவையாக உண்மை கொண்டாடுகிறோம்.
Oh.
ஆகவே அவர்களே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தல் மந்தத்தையும் மீன்பிடிக்கும் இனத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணத்தில் உமக்கு ஒழியக்கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுமைகளை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமும் பரவியிருக்கும் மந்திராவை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராளர் ஜோஜாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தவுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றும் எங்கள் அனைவர் மீண்டும் நெருக்கமாகும். கடவுளின் தனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருடன் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள்
Thank you.
புதுவருட கொண்டாட்டங்களுக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். நிரந்தரமாக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த வகையிலும் எதையும் மிஸ் பண்ணல, எத்தனை வழி இருக்கும் அத்தனை வகையிலும் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நிரந்தரமான திறன் வைப்பதற்காக எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருப்பதற்கு உங்களுடைய ஜெபியுங்கள். நிரந்தரமாக திறப்பதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக அனுமதியா புதுமையா குழந்தைய ஆசிர்வாதத்தால் நிச்சயம் ஜெயிப்போம், ஜெயிப்போம், ஜெயிப்போம். அதே சமயத்தில் அந்த மெடிசின் உலகத்திலே
உடனே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது என்ன? கொரோனா தடுப்பூசி அண்டவா நீதான் தடுப்பூசி எங்க விஞ்ஞானிகள் தடுப்பூசி அப்படி தடுப்பூசி வந்தா கூட பணக்காக நாங்க பணக்காரங்க போயிடும் எங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கும் கிடைக்கிறது போயிடும் உலகத்தை கொரோனா வந்தா பார்த்து இரண்டாவது எங்களுக்கு ஒரு தடுப்பூசி போயிருப்பா என்று கேட்டு மன்றாட வகையில் நீங்கள் ஒரு மெடிசின் உலகத்தை மருந்து உலகத்தை மூன்றாவது குடில் நம்பர் த்ரீ எதுவுமே வேஸ்ட் கிடையாது அவர்களையும்